இறைவா உம் அன்புக்கு இணையேது தலைவா அன்புக்கு அணையேது இறைவா உம் அன்புக்கு இணையேது தலைவா லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 23 இறை சொற்றொடர் 35 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை படித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீ ராட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு என்றார். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து அரசரின் அன்பு மக்களே, கிறிஸ்து அரசரின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடும் உரிமையோடும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இயேசுவை கிறிஸ்து அரசர் என்று உலகமெல்லாம் ஏன் சொல்லுகிறது? இந்த ஆட்சி மட்டும்தான் இந்த உலகத்திலே, அனைவருக்கும் யாவருக்கும் நிறைவை தருகின்ற ஆட்சி. அதிலும் குறிப்பாக நலிவுற்ற மக்கள், புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையும் நிறைவும் ஊட்டுகிற ஒரு ஆட்சி என்றுதான் உலகமெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வரலாறு வரலாறாக ஒரு அரசனின் கடமை தன் ஆளுகைக்குட்பட்ட மக்களை குறையின்றி பேணி காப்பது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்வார்கள். ஆகவே காத்தல் அரசனின் சிறப்பான ஒரு பண்பு. எனவேதான் படைவீரர், நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்கின்றனர். குற்றவாளிகளுக்குள் ஒருவனும், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று கோரிக்கை வைக்கிறார். இந்த காப்பாற்றும் பண்பு நம் இறைவனில் நிறைவாக உள்ளதை, நம் இயேசுவிலே நிறைவாக உள்ளதை விவிலிய முழுக்க முழுக்க நம்மால் காண முடியும். இன்னும் சிறப்பாக ஏழைகள், பாதிக்கப்பட்டோர், துன்புறுவோர், பாவிகள் இவர்களை அவர் காக்கிற விதமே அலாதியானது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தளச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். நீர் போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்துள்ளார். ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிற நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தமது உயிரை கொடுப்பார். மெய்யாகவே அவர் தன் பிணைகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்றெல்லாம் விவிலியம் சொல்லுகிறார். நம்முடைய இறைவன் எந்த அளவுக்கு நம்மை காக்கிறாரோ அதுபோன்று ஆண்டவர் இயேசு அரசராக இருந்து உயிர் கொடுத்து நம்மை காக்கிற ஒரு தெய்வமாக, தேவனாக, அரசராக, உண்மை அரசராக, நிறைவை தருகின்ற அரசராக நம்முடைய மத்தியிலே இருந்திருக்கிறார். அவரது அரசு கொஞ்சம் வித்தியாசமான அரசு. காலத்தின் அறிகுறிகளை, தேவைகளை கண்டு உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை புதுப்பித்துக் கொள்கிற அரசாக பார்க்கிறேன், ஆட்சியாகவும் பார்க்கிறேன்.
அவரிடம் இருப்பது அதிகாரம் அல்ல, மாறாக ஒரு உரிமையாக நான் பார்க்கிறேன். என்னுடைய பிள்ளைகள், எனவே இறை தந்தையின் வழி இந்த பிள்ளைகள் நடந்து செல்ல வேண்டும். நல்லவைகள் ஏதோ அதை சொல்ல வேண்டும், தவறுகள் என்றால் அதை சுட்டிக்காட்டி அவர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த இயேசு வரலாற்று முழுக்க முழுக்க அவர் நடந்த ஆட்சியின் பாதையை நம்மால் காண முடிகிறது. எனவே அவரிடம் இருந்தது அன்பு அமைதி என்று சொன்னாலும் சில சமயங்களிலே கொடூரமான வார்த்தைகளை கூட சொல்லுகிறார். காரணம் என்ன? மக்கள் மீது உள்ள கரிசனையும் உரிமையும் தான். அதைத்தான் நம் அன்பு என்று சொல்லுகிறோம். அதிகாரம் என்று வேற வார்த்தைகளிலே சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய அரசு அதிகாரம் என்பது இன்றைக்கு முற்றிலும் தன்னலமானது. அது அரசாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பயன்படுத்துகின்ற முறைகளை பார்க்கும்போது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் தான் இருக்கிறது. மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த அரசு, இந்த ஆட்சி என்பது நலிவுற்றோர், ஏழைகள், புறந்தள்ளப்பட்ட மக்கள், பாவிகளிலிருந்து முத்திரை குத்தப்பட்ட மக்கள் இங்கே முன்னுரிமை வழங்கப்படுகிறார்கள். இந்த ஆட்சியிலே இந்த அரசர் நம்முடைய கடவுள் எல்லோருக்கானவர் என்பதை இந்த அரசர் நம்முடைய வாழ்க்கையிலே பணியிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்து அரசரின் விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னார். நாமும் அந்த பெருமையோடு, நாமும் பிறரை வாழ வைப்பதற்காக, பிறரை காப்பதற்காக உரிமையோடு நாம் செயல்பட வேண்டும். அதைத்தான் அன்பு என்று சொல்கிறோம். முடிந்த வரைக்கும் கிறிஸ்து அரசின் அன்பு மக்களாக இருப்பது நம்முடைய காலத்தின் அறிகுறிகளை புரிந்து நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ளவும், உரிமையோடும் கடமையோடும் பொறுப்புணர்வோடும் இறைவனுடைய பிள்ளைகள் அனைவரும் என்ற முறையிலே அனைவரும் அமைதியாக அன்போடு நடக்கவும், குறிப்பாக நலிவுற்ற மக்களை ஏற்று வாழ்கிற வழிநடத்துகின்ற அன்பு பிள்ளைகளாக, கிறிஸ்து அரசின் பிள்ளைகளாக நாம் வளர்வோம். ஆமேன். பன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, எங்களை காக்கின்றபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல தீமைகள், தவறுகள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களோடு நாங்கள் வளர்ந்தாலும் எங்களை அரவணைத்து வருகிற உம்முடைய இரக்கத்திற்காக, அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு அரசராக எங்கள் மத்தியிலே விட்டிருக்கக்கூடிய உம்முடைய திருமகனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த அளவுக்கு உரிமையோடு எங்களை உம்முடைய பாதையிலே வழி நடத்தினாரோ, அதனால் வருகின்ற சிலுவைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டாரோ, அதுபோல எங்கள் மத்தியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை உரிமையாகவும் அன்பாகவும் ஏற்றுக்கொண்டு அமைதியின் பாதையிலே மக்களை வழிநடத்தக்கூடிய அதிகாரத்தையும் உரிமையையும் எங்களுக்கு தாரும். அந்த உரிமைகளையும் அதிகாரத்தையும் அன்பின் பாதையிலே நாங்கள் எடுத்து செல்ல தேவையான உத்வேகங்களை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக இறைவா. இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீம். திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. இறந்து போனவர் உயிரை
பெற்றார், இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியக்கவு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியக்கவு அதிசயம் நமக்கும் செய்கிறார். பார்ப்பறித்து பாடுவோம், மகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.